வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் அன்பர்களே நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களுக்கு பதிவிட்டு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நிறைய புதிதான விஷயங்கள் நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பக்கப்போ அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறையா அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நிறையா இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா அதை அதை பார்த்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்த அன்பர்கள் நிறைய பேர் நண்பர்களாக மாறியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு கேட்கும்பொழுது யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன் நானும் சொல்லணுமா இல்லை அவசியம் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய முறைகளில் இந்த குரு பயிற்சி பலன் வரக்கூடிய இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று பொன்னவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து ஆகி தனது சொந்த வீடான தனுசு மண்டலத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறார் இதனுடைய பலன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்படி பலனளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் என்னுடைய முறைகளில் பார்ப்போம் அதாவது இந்த பொதுவாக குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராசிக்கு மட்டுமே பயன் அளிக்கிறது லக்னத்திற்கு பயன் அளிப்பது அல்ல ஆனால் ராகு பகவான் மட்டும் லக்ன பாவகத்துக்குத்தான் அளிக்கிறார் என்னுடைய க என்னுடைய குருமார்களுடைய கண்டுபிடிப்பின்படி லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் ராசிக்கு ராகு பகவான் பலன் அளிப்பது இல்லை அது சரியாக வருகிறது நான் பார்த்து கேட்டவங்களுக்கு சரியாக வருகிறது அதனால் ராகு கேது பயிற்சிக்கு வந்து நான் லக்னத்துக்கு தான் போட்டிருப்பேன் இது வந்து குரு பயிற்சிக்கு வந்து சனி சனிப்பெயர்ச்சிக்கும் வந்து ராசிக்கு தான் பலன் அளிக்கிறது இவ்வளோ காலமாக உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்காந்து சுகஸ்தானத்தில் உட்காந்து இந்த சிம்ம ராசிக்கு எட்டு குடையவர் நாளில் எட்டு குடையவர் நாளில் ஒரு கேந்திர பாவகத்தில் உட்காந்து நிறைய தொந்தரவுகளையும் இன்னல்களையும் சந்தித்த சிம்ம அன்பர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை அளப்பெரிய யோக பலன்களை செய்யவிருக்கிறார் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வந்து உட்காந்தார் ஏற்கனவே ஒரு ரெண்டரை வருஷம் அதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் விருச்சிகத்தில் உட்காந்து கண்ட சனியாக இருந்தார் அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து உட்காந்தார் இந்த இடத்துல பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போன இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக வீட்டில் இவ்வளவு காலமாக குரு இருந்தார் பஞ்சபாண்டவர்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் தான் வனவாசம் போனதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது இப்போ உங்கள் ராசியை பார்க்குறதுக்கு குரு வந்துட்டார் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் தயவு செய்து சிம்மராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வந்த சூழலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீட்டை பார்க்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு லாப வீடு என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் பாவகத்தை பார்க்க போகிறாரு உங்கள் ராசி ஜீவனஸ்தானத்தையே பார்க்க போகிறார் மிகப்பெரிய ஒரு பொற்காலம் இருக்கிறது அதாவது கடந்த காலங்களில் த ஒரு இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் பணம் கேட்டால் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இப்படி தான் கிடச்சிருக்கும் கடந்த காலங்களில் இப்போ அப்படி இல்லை அப்படியே உங்கள் சூழல் மாறப்போகுது ஐயா ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுட்ருக்கோம் கடன் கட்டிக்கிட்டு இருக்கோம் கடன் அடைக்க முடியுமா எங்களால் கண்டிப்பாக யோசித்து நல்ல ஒரு ஆலோசனை செஞ்சு உங்கள் தொழிலை சற்றே கவனித்து பார்த்தால் கண்டிப்பாக வந்த பணத்தை வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய நேரம் பண்ணாதீங்க வர்ற காசை கடன் அடைங்க கடன் அடைச்சிட்டா போதும் ஏன்னா கடன் பட்டான் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னுங்கிற கடனை சந்திச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய நேரம் இந்த காலத்தில் பண வரவு வரக்கூடிய நேரம் உங்களுடைய லாபம் பெருகக்கூடிய நேரம் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப ஒரு பொற்காலமான ஒரு காலம் இது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் குழந்தைகளுக்கு எதுவுமே செய்ய முடியலை எதுவுமே நான் சேர்த்து வைக்கல குழந்தைங்க தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பயந்துட்டுருக்கிற உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்காக உங்களுடைய பொருளாதார வளத்தை பெருக்குவதற்கு குரு பகவான் வந்திருக்கிறார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூத்தவங்களோட கருத்து வேறுபாடாகி பிரிஞ்சுட்டோங்க உறவுகளெல்லாம் எங்களை விட்டு விளையிட்டாங்க நாலாம் இடத்துக்கு ரொம்ப உறவுகள்லாம் போயிடும் ஆல்ரெடி துலாத்துக்கு குரு வந்தப்பையும் எல்லாம் கட்டாயிரும் விருச்சயத்துக்கு வந்து கட்டாயிருக்கும் இப்போ போன உறவு திரும்ப வரும் கவனமாக இருந்துக்கோங்க யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்திட்டு போனாங்களோ அவங்களாம் திரும்ப வருவாங்க குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல என்ன பண்ணுறது தெரியல நல்ல ஸ்கூலுக்கு படிக்க வைக்க போகிறீங்க குழந்தைகளுக்கான பொருளாதாரம் இப்போ வரப்போகுது அதே மாதிரி ஒம்பதாம் இடம் தந்தையாரோட ஒரு கருத்து வேறுபாடாயிருச்சுங்க ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் கொடுப்பாரா மாட்டாரா என்னுடைய ஆசை நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் இடம் தான் ஆசை நிறைவேறுதல் அதை பார்க்க போகிறாரு நிறைவேற போகுது அதே மாதிரி குலதெய்வங்களுக்கு ரொம்ப நாளாக போக முடியல போயிட்டு வாங்க குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கிற நேரம் சுப நிகழ்வு வரக்கூடிய நேரம் நிறைய பொண்ணை க பொண்ணு வச்சுருக்குறவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடில இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் நல்ல ஒரு நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறாரு அதே மாதிரி ஒரு நீண்ட நீண்டதூர பிரயாணம் ஒரு வாரணாசி ரிஷிகேஷு பத்ரிநாத் போக போகிற ட்ரை பண்ணுறோம் அமைய மாட்டேங்குது போவீங்க சரி அதே மாதிரியே ஒரு வெளிநாட்டு வேலை கிடைக்குமா உத்தியோகம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல பலன்களே உங்களுக்கு வர இருக்கிறது அதே மாதிரி குழந்தையே இல்லை இப்போ நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தால் குழந்தை பேர் கிடைக்குமா ஏன்னா அதுக்குள்ளே ஏற்கனவே ராகு கேது சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு டெஸ்ட் பேபிக்கு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை நார்மலாகவே இப்போ திருமணம் முடிச்சுருக்காங்க நார்மலாகவே அவங்களுக்கு கன்சீவ் ஆகக்கூடிய நேரம் ஏன்னா ராகு கேது கூட குரு பகவான் சேர்றாரு நல்ல ஒரு பலன் காத்திருக்கிறது இப்போ இந்த இடங்களில் யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் மேசத்தில் செவ்வா மேசத்தில் புதன் மேசத்தில் குரு மேசத்தில் சுக்கரன் மேசத்தில் சனி அதே மாதிரி மிதுன ராசியில் சூரியன் மிதுன மிதனராசியில் செவ்வா மிதுனத்தில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் மிதுனத்தில் குரு மிதுனத்தில் சனி அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஜாதகங்களை எடுத்து நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க குரு நிற்கிற இடத்துல இருந்து குரு தனுசில் இருக்கார் மேச ராசிலேயும் மிதுன ராசிலையும் சிம்ம ராசிலையும் யாருக்கெல்லாம் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது சூரியங்கிறது ப்ரமோஷன் சூரியங்கிறது பதவி இப்போ வரக்கூடியதாக உள்ளாட்சி தேர்தல் ஒரு வேளை வந்ததுன்னா ஐயா நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமா நின்னா வெற்றி உறுதி ஐயா நான் சொத்து வாங்கலாமா சொத்து எனக்கு அமையுமா செவ்வாங்கிற சொத்து அமையும் ஐயா பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா செவ்வாங்கிறது கணவர் அமையும் ஐயா பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா பொண்ணு அமையும் ஐயா எனக்கு பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் நிலம் வாங்கலாமா நிலம் கிடைக்கும் தொழில் எனக்கு அமையுமா சூப்பராக அமையும் அதே மாதிரி மிதனத்துலேயும் சூரியன் இருக்காரு ஸோ இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஆபரணம் வாங்குவோமா ஆபரணம் வாங்குவீங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற பெண்ணுக்கு மாப்பிள அமையுமா அமையும் சுக்கரங்கிறது பையனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்கும் புதன்கிற ஒரு காளி நிலம் சனிங்கிற வேலை வாய்ப்பு குறுங்குற பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரியே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சரி ஐயா சிம்ம வீடு மருத்துவ வீடு மேசை வீடு மருத்துவ வீடு பையன் நீட் தேர்வில் பாஸ் ஆவாங்களா ஆவாங்க வரக்கூடிய நீட் தேர்வில் அதே மாதிரி சூரியங்கிற மருத்துவருக்கு ப்ரொமோட் ஆவாங்களா ஆவாங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற வீடு வண்டி வாகன யோகம் அமையும் புதங்கிற நிலம் புதன்கிற கல்வி கல்வியில் ஒரு ப்ரொமோட்டு ஒரு மேற்படிப்பு அமையுமா அமையும் அதே மாதிரியே குரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வு நடத்திடுவோமா நடத்துவீங்க சுக்கரன் ஐயா பையனுக்கு பொண்ணு அமையலை நல்ல பொண்ணு அமையுமா சுகபோக வாழ்க்கை இருக்குமா இருக்கும் சனிங்கிற தொழில் ஐயா அவ்வளோ காலம் முடங்கி இருந்துச்சு இப்போ நான் தொழில் ஒன்று துவங்கலாமா வேலைக்கு போயிட்டுருக்கேன் சொந்த தொழில் செய்யலாமா இப்போ தான் செய்வீங்க இதெல்லாம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி ஆதாயம் 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 நூறு சதவீதம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்